வணக்கம், வாழ்க வளமுடன். காட் பிளஸ் யூ ஆல் மை டியர் சில்ட்ரன். டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச், அதாவது இன்டைரக்ட் ஸ்பீச் வந்து அதே தான் ரிப்போர்ட்டர் ஸ்பீச்சுங்கிறோம். அதனுடைய ஃபர்ஸ்ட் பார்ட்டையும் செகண்ட் பார்ட்டையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக புரியும், ஓகேவா? ஏன்னா அதில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்லியிருக்கேன். முதல்ல ஸ்டேட்மெண்ட் எப்படி மாற்றுறது, முதல்ல இன்ட்ரொடக்ஷன் தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் எல்லா வீடியோலேயும். ஸோ இன்ட்ரொடக்ஷன் பார்ட்டை பார்த்துருங்க, அதுக்கப்புறமா ஃபஸ்ட் பார்ட்டு, அதுதான் ஃபஸ்ட் பார்ட் உங்களுக்கு. செகண்ட் பார்ட் பாருங்கள். செகண்ட் பார்ட்டில் ஸ்டேட்மெண்ட்டையும் கொஸ்டின்ஸையும் எப்படி மாற்றுன்னு சொல்லியிருப்பேன். இந்த ரெண்டு வீடியோ பார்ட் ஒன் பார்ட் டூ பார்த்துட்டிங்கன்னா இந்த பார்ட் த்ரீ வீடியோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது ஒரு இம்பார்ட்டன்ட் பப்ளிக் கொஸ்டின், டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வர இம்பார்ட்டன்ட் பப்ளிக் கொஸ்டின்ஸ் இது. ஸோ இது வந்து அடிக்கடி கேட்குறாங்க பப்ளிக்கில், இதை நிறைய இதுலேயும் எக்ஸாம்ஸ்லேயும் கேட்குறாங்க. அதனால் நீங்கள் பார்த்தா ஈஸியாக புரியும் உங்களுக்கு, ஓகேவா? சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்க, டாஸ்க் டூ புக் பேஜ் நம்பர் 15 டுவெல்த்தில், இது வந்து அடிக்கடி கேட்குற ஒரு பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின், ஓகேவா? டுவெல்த்தில் பப்ளிக் எக்ஸாமில் இந்த கொஸ்டின் வந்து நிறைய ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க ரிப்போர்ட்டர் ஸ்பீச்சில். ஏன்னா கொடுத்துருக்காதே ரெண்டு எக்ஸாம்பிள் தான். ஸோ எய்தர் திஸ் எக்ஸாம்பிள் இல்லைன்னா அடுத்து நான் போட போகிற எக்ஸாம்பிள், இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று பப்ளிக் எக்ஸாமில் ப்ளஸ் டூவில் கேட்குறாங்க. ஸோ ரொம்ப சிம்பிள் தான், நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இதுக்கு வந்து இதுக்கான 2 மார்க்கை நீங்கள் ஈஸியாக வாங்கிடலாம். இப்போ பாருங்கள், கம்ப்ளீட்டர் ரிப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. பிரியா என்ன சொல்கிறாங்க, வேர் ஆர் யூ கோயிங் சொல்கிறாங்க. அப்போ யார்கிட்ட சொல்கிறாங்க, விஜய் கிட்ட சொல்கிறாங்க. அதனால என்ன சொல்கிறாங்க, அவங்களே இந்த இதெல்லாம் எழுதி கொடுத்துட்டாங்க. பிரியா ஆஸ்கிட்ட விஜய்னு எழுதிட்டாங்க. நாம் என்ன பண்ண போகிறோம், இந்த ஸ்டேட்மெண்ட்டை மட்டும்தான் மாற்ற போகிறோம். ஸோ உங்களுக்கு எப்படி சொல்கிறாங்கன்னா, முதல்ல ஸ்டேட்மெண்ட்டை சிம்பிளாக பண்ணணும் சொல்லியிருக்கேன். அடுத்தது இந்த மாதிரி டயலாக் வந்தால் டயலாகாக எழுத கற்றுக் கொடுக்குறாங்க. அடுத்து என்ன எக்ஸாம்பிள்னா, இந்த டயலாக் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு பேராகிராஃபா எழுதினா அதுதான் ரிப்போர்ட்டட் ஸ்பீச். இப்ப ரிப்போர்ட்டர்ஸ் மத்தவங்க எல்லாம், இப்ப வேற ஒருத்தவங்க நடந்த நிகழ்ச்சிய, ரெண்டு பேருக்கு இடையில நடந்த நிகழ்ச்சிய மூணாவது ஆள் வந்து நாலாவது ஆள்கிட்ட போய் சொல்லும் போது எப்படி வர்ணிப்பாரோ, ஒரு கதை மாதிரி எப்படி வர்ணிப்பாரோ, அதை மாதிரி சொல்றதுக்கு பேர் தான் ரிப்போர்ட்டர் ஸ்பீச். உங்களுக்கு என்ன பண்ணாங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பா எடுத்துட்டு போறாங்க. முதல்ல ஸ்டேட்மெண்ட்டை எப்படி மாத்துறதுன்னு நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் இதுல. அடுத்தது என்ன பண்ண, ஸ்டேட்மெண்ட்லேயே கொஸ்டின்ஸ் வந்தால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. கொஸ்டின்ஸ்லேயே ரெண்டு டைப் இருக்குது, டபிள்யூஹெச் கொஸ்டின்ஸ், அதாவது வாட்டுன்னு சொல்லி வாட்டு வென் ஒய் அப்படின்னு கேட்குற கொஸ்டின்ஸு, இன்னொன்று வந்து எஸ் நோ அப்படின்னு பதில் சொல்கிற மாதிரி வர கொஸ்டின்ஸ். கேன் யூ டூ திஸ், கேன் யூ லிஃப்ட் திஸ், அந்த மாதிரி நம்ம வில் யூ டூ திஸ் அப்படின்லாம் கேட்குறோம்ல, அதெல்லாம் வந்தால் நம்ம எக்ஸ்ட்ராவாக இஃப் வெதர்னு சில வார்த்தைகளை சேர்க்க வேண்டியிருக்கும். டபிள்யூஹெச் வந்தால் நமக்கு எதுவும் ஆட் பண்ணவே வேண்டாம், அந்த டபிள்யூஹெச் கொஸ்டின் அப்படியே போட்டுக்க வேண்டியதான். இப்போ உங்களோட டுவெல்த் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு டயலாகை கொடுத்துட்டாங்க. அந்த டயலாகை மாற்றுறதுக்கான விஷயத்தையும் கொடுத்துட்டாங்க. வெறும் இந்த ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் மாற்றுங்கிறது தான் உங்களோட ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள். ரெண்டாவது எக்ஸாம்பிளில் டயலாகை கொடுத்துட்டு அதை பேராகிராஃபாக எழுதுங்கிறாங்க. ஸோ நீங்கள் இது தரவாயிட்டீங்கன்னா பேராகிராஃப் எழுதுறது ஈஸி. அப்போ இதனோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன, யாருக்கு ரெண்டு பேருக்கு நடுவில் உரையாடல் நடக்குதுன்னு பார்க்கணும். டயலாக் பிரியாவுக்கும் விஜய்க்கும். அப்போ நாம் என்ன பண்ணுறோம், முதல்ல ஆள் பிரியாவை எடுத்துக்கணும். பிரியா என்ன பண்ணுறா, வேர் ஆர் யூ கோயிங், வேர் ஆர் யூ கோயிங்ன்றது கேள்வி கேட்கறது, சொல்கிற இன்ஃபர்மேஷன் கிடையாது, ஸ்டேட்மெண்ட் இல்லை. அப்போ நாம் என்ன போடணும், பிரியா ஆஸ்க்டு விஜய் அப்படிங்கிறத எழுதணும். இது ஆல்ரெடி புக்கில் கொடுத்துட்டாங்க, ஆனால் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது. இப்போ பிரியா ஆஸ்க்டு விஜய்னு போட்டாச்சு. நான் என்ன சொன்னேன், இந்த இன்டராகேட்டிவ் சென்டென்ஸ் வந்தாலே ப்ரோனவுனும் வேர்பையும் ஆன்சருக்கு ஏற்ற மாதிரி ரெண்டுத்தையும் இடம் மாற்றி எழுதணும். அப்போ வந்து இந்த வேர் வந்து அப்படியே தான் வரும், இந்த ஆர் யூ அதை தானே மாற்ற போகிறோம் இல்லையா, நீ எங்கே போகிற அப்படின் போது அவன் எங்கே போகிறான் அப்படின்னு தானே கேட்டா. அப்போ அவன் இவனை தானே கேட்குறா, விஜய் தானே கேட்குறா. அப்போ யூங்கிறது ப்ரோனவுன் யாருங்க, ஹீ. ஆருக்கு வர பாஸ்டன்ஸ் என்ன போடணும், வாஸ் போடணும், அதே கோயிங் தான். அப்போ வேர் ஹீ வாஸ் கோயிங் அப்படின்னு சொல்லி ஃபுல் ஸ்டாப் வச்சுன்னு, இப்போ கொஸ்டினா இல்லை, ஓகேவா? ஸோ திரும்பவும் சொல்கிறேன், பிரியா ஆஸ்க்டு விஜய் வேர் ஆர் யூ, நீ எங்கே போகிறன்னு கேட்டாங்கிறதுக்கு போல நான் என்ன சொல்ல போகிறேன், அவன் எங்கே போனதா கேட்டா, அப்போ அவன்றதுக்கு போல ஹீன்னு போடுறேன், ஆருக்கு போல வாஸ் போடுறேன், கோயிங் அப்படியே தான் வந்துடும். அப்போ அடுத்ததுக்கு விஜய் என்ன பண்ணுவான், ரிப்ளை பண்ணுவானா இல்லையா, அதை தான் நம்ம என்ன எழுதுறோம், விஜய் ரிப்ளைடு பிரியா, அதை தான் இங்கே எழுதியிருக்காங்க. அதாவது விஜய் ரிப்ளை தட்டுன்னு போட்டுக்கலாம். ஸோ விஜய் ரிப்ளைடு தட், என்ன ரிப்ளை பண்ணா, ஐ எம் கோயிங் டு த ரயில்வே ஸ்டேஷன். அப்போ ஐ எம் கோயிங் டு த ரயில்வே ஸ்டேஷன்னா நம்ம மூணாவது ஆள்கிட்ட சொல்லும்போது போய் எப்படி சொல்லுவோம், அவன் ரயில்வே ஸ்டேஷன் போனானா, அப்படி தான் பிரியா கிட்ட சொன்னான்னு சொல்லுமா இல்லையா. அவன் ரயில்வே ஸ்டேஷனும் போது ஐஎம்க்கு பதிலாக ஹீ போடவும், ஆமுக்கு பதிலாக என்ன போட போகிறோம், பாஸ்ட் போட போகிறோம், பாஸ்டன்ஸு, மீதி எல்லாத்தையும் அப்படி எழுத வேண்டியதான். எந்த சேஞ்சஸுமே இல்லை, இதில் ஒன்றும் பெருசாக மனப்பாடம் பண்ணுறதுக்கோ
யோசிச்சு ஞாபகம் வச்சுக்கிறதுக்குள்ள ரொம்ப எதுவுமே கிடையாது. ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல நம்ம தமிழ்ல என்ன யோசிக்கிறோமோ அதை அப்படியே இங்கிலீஷ்ல பண்றோம்லதான். பாருங்க அடுத்தது என்ன பண்றா, பிரியா திருமுகம்னு இல்ல, பிரியா ஃபர்தர் இன்கொயர், திரும்பவும் கேள்வி கேட்கறா, அதான் ஃபர்தர் இன்கொயர்டு. என்ன பண்றா பிரியா, யார கேட்கறா, விஜய கேட்கறா. என்ன கேட்கறா, ஒய் ஆர் யூ கோயிங் தேர். இதுவும் வந்து இன்டரோகேட்டிவ் ஃபார்ம், கொஸ்டின் ஃபார்ம். நம்ம டபிள்யூஹெச் கொஸ்டின்னால நம்ம கொஸ்டினை மாற்ற போறதுல ஒய் அப்படியே தான் போட போறோம். இந்த ஆர் யூ மட்டும்தான் மாறும். ஆர் யூங்கும் போது பிரியா திரும்பவும் யார கேட்கறா, விஜய் தானே கேட்கறா, அதனால யூ வந்து ஹீயா மாறும், வாஸ் வரும். அப்ப கொஸ்டின் ஃபார்ம் வந்தாலே இந்த ப்ரோனவுன் முதல்லையும் இந்த வந்து வேர்ப் வந்து பின்னாலையும் மாறிதான் நம்ம எழுதுவோம். ஸ்டேட்மெண்ட் தான் நம்ம மாற்ற மாட்டோம். இந்த இடத்துல ஐஎம்னு வந்தது அப்படியே என்ன பண்ணோம், நம்ம ஐஎம்க்கு பதிலா இந்த இடத்துல ஹீ வாஸ் அப்படியே எழுதிட்டோம், ஐஎம் வந்து ஹீ வாஸ் எழுதிட்டோம். ஆனா கொஸ்டின் ஃபார்ம் வந்தா மட்டும் ஆர் யூங்கிறத மாத்தி ஹீ வாஸ்ன்னு எழுதணும். அப்ப ஹீ வாஸ் என்ன எழுதிருக்கோம், வை வை ஹி வாஸ் கோயிங் த, நீ எதுக்கு அங்க போன அப்படின்னு சொல்லி பிரியா கேக்குறா. அதுக்கு விஜய் என்ன பதில் சொல்றான், ஐ வாண்ட் டு ரிசீவ் மை அங்கிள் ஹூ இஸ் கமிங் ஃப்ரம் பெங்களூர். நான் வந்து என்னோட மாமாவை போய் பெங்களூர்ல இருந்து வர என்னோட மாமாவை கூப்பிட்டு வர போனேன். இதை மாத்தும் போது என்ன சொன்னோம், அவன் ஐவல நான் சொன்னாலே அப்ப அவன் அவனுடைய மாமாவை, அப்ப இங்க மைய மாத்தணும். ஹூ இஸ் இந்த இடத்துல வேர்ப் வருதுனால இந்த ஈஸ பாஸ்ட் டென்ஸா மாத்தணும், இங்க இருக்க வேர்ப் வாண்டையும் பாஸ்ட் டென்ஸா மாத்தணும், வேற எதுவுமே கை வைக்க போறது இல்லை. பாருங்க விஜய் ஸ்டேட்டட் தட், சொன்னா என்னன்னு, அவன் அவனுடைய மாமாவை பெங்களூர்ல இருந்து வர அந்த அவனோட மாமாவை ரிசீவ் பண்றதுக்காக போனான்னு. அப்ப அவன்றதுனால இங்க ஐய மாத்துறேன், ஐக்கு பதிலா ஹீ போடுறேன், வாண்ட்க்கு பதிலா வாண்டட், ஓகேவா, வாண்டட் போட்டேன், வாண்டட் டு ரிசீவ் அப்படியேதான் வரணும். அந்த மை மட்டும் என்னவா மாறும், ஹிஸ்ன்னு மாறும். நான் சொல்லியிருக்கேன் மையின் வந்தா பையனா இருந்தா ஹிஸ், பொண்ணா இருந்தா ஹேப் பண்ணும், ஹிஸ் அங்கிள், ஓகேவா, ஹிஸ் அங்கிள். இந்த இடத்துல ஹூ இருக்கு இல்லையா, அப்ப ஹூ வாஸ், அந்த ஈஸ் என்னவா மாறப்போகுது, வாஸா மாறும், வாஸ் கம்மிங் ஃப்ரம் பெங்களூர், கம்மிங் ஃப்ரம் பெங்களூர், ஓகேவா. ஸோ உங்களுக்கு எதை எதை எப்படி எப்படி மாற்றணுங்கிறத நான் சொல்லியிருக்கேன். ஸோ இது உங்களுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இதை அழைச்சிட்டா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி இருக்கும். இதை நான் திரும்ப அழைச்சிடுறேன், உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் அந்த டைலாக் ஒரு தடவை பாருங்கள். இது வந்து டுவெல்த்தில் அடிக்கடி பப்ளிக் எக்ஸாமில் கேட்குற ஒரு கொஸ்டின் இது. அப்போ ரொம்ப சிம்பிள், எதை மாத்திரமோ அதை மட்டும் நான் என்ன பண்ணியிருக்கேன், அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். பாருங்கள் வேர்பும் ப்ரோனவுனும் தான் மாற்ற போகிறோம். ஆர் யூ என்னவா இருக்கும், ஆர் யூ அப்படின்னும் போது ஆன்சர்ல ஹீ வாஸ், பையனா இருந்தா ஹீ வாஸ். இங்க வந்து பிரியா ஆஸ்க்டு விஜய், விஜய் ரிப்ளைடு பிரியா, பிரியா ஃபர்தர் இன்கொயர்டு விஜய், விஜய் ஸ்டேட்டட் தட். இதான் வந்து டயலாக் மாடல்ல எழுதியிருக்கோம். அடுத்த எக்ஸாம்பிள் என்ன பண்ண போறோம், ஃபுல்லாத்தையும் நாம என்னவா எழுதுவோம், ஒரு பேராகிராஃப் எழுதுவோம். உங்களுக்கு கொஸ்டின் ஃபார்ம் வந்தா மட்டும் ப்ரோனவுனையும் வேர்பையும் இடம் மாத்தி ஒய் ஆர் யூ அப்படின்னு வந்தா ஒய் ஹி வாஸ் அப்படின்னு எழுத போறோம். ஸோ உங்களுக்கு இது ஈஸியாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படியே பேராகிராஃப் எப்படி எழுதுன்னு சொல்கிறேன். ஸோ இந்த ரெண்டு கொஸ்டின்ஸுமே உங்களுக்கு ப்ளஸ் டூவில் இதுவாக இருக்கும். நீங்கள் டென்த் லெவன்த்துனாலும் உங்களுக்கு இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் லெவன்த் டுவெல்த் வரும்போது இந்த புக் பேக் எக்ஸசைஸ்லாம் உங்களுக்கு அழகாக எடுத்து எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாமுக்கு ரொம்ப ஈஸியாக எழுதுறதுக்கு ஈவன் குவார்ட்டர்லியிலையோ ஹாஃப் இயர்லியிலையோ எப்போ வந்தாலுமே உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும் உங்களுக்கு.